உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இனிமேலாச்சும் அவ சந்தோஷமா வாழட்டும். ஆனா இப்போதைய மனநிலைமையில எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க கூட என்னால சந்தோஷமா வாழ முடியாது. இந்திரா முன்னால, அத்தை மாமா முன்னால, உங்க ஃபேமிலி முன்னால நம்ம புருஷன் பொண்டாட்டியா நடிக்க போறோம். ஏற்கனவே நடிச்சிட்டு இருந்த மாதிரி அவ்வளவுதான். காவ்யா, ப்ளீஸ் காவ்யா, இதுக்கு மேல இத பத்தி என்கிட்ட பேசாதீங்க. ஏய் காவ்யா, காவ்யா, ஏய் ஹேமா, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இப்படி டென்ஷன் ஆறீங்க? கிளம்பு, சீக்கிரம் லேட் ஆகுது. ஏன், ஷாப்பிங் போறமா? நம்மமா, நான் ரெடியா தான் இருக்கேன். வாங்க போலாம். ஹேமா, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டே எனக்கு தொலை தாங்க முடியல. ஹேமா, இப்ப இங்க என்ன போயிட்டு இருக்கு? உனக்கு ஷாப்பிங் முக்கியமா? அதான் இந்திரமும் கிளம்பி போயிட்டா, காவிய மேலையும் கை வைக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. வேற என்ன பிளான் பண்றீங்க? உனக்கு வாய் மட்டும்தான் வேலை செய்யுது. மண்டையில எப்பவுமே டூலெட் போடுதானா? ஏண்டி, இந்திரா கிளம்பி போயிட்டா விட்டுறதா? அதான் அவ போன கார பஞ்சர் பண்றது, பஸ் பிரேக் டவுன் பண்றதுன்னு எல்லா சான்ஸும் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? நீங்க ஏதாவது முன்னாலேயே என்கிட்ட சொல்லிருக்கணும். ஏண்டி, இந்த லோக்கல் புத்தி உன்னை விட்டு எப்பவுமே போகாதா? அப்டேட் ஆகவே மாட்டியா? இந்த ஊர் தான் இந்திராக்கு ராசியா இருக்கு. நம்ம ஊர் விட்டு ஊரு போய் அவளை எக்ஸாம் எழுத விடாம செய்யணும். ஆஹா, செம்ம ஐடியா. ஆனா உங்க ஸ்கிரிப்ட் இருக்கே வேற லெவல். ஐ லைக் திஸ். அம்மா, இப்ப அவ என்ன ஊருக்கு போயிருக்கா? கோயம்புத்தூர் தானே? ஆமா, நாம போய் அவளை எக்ஸாம் எழுத விடாம பண்ணணும். முதல்ல கிளம்பு. ஆனா இப்பவே லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம கிளம்பி போய் சேர அவ எக்ஸாம் ஹால்குள்ளே போயிடுவா. எனக்கு வேற பஸ்ல வர்றதுன்னா செம்ம அலர்ஜி. இப்பதானே சொன்ன லோக்கல் புத்திய விடுன்னு. நாம போறது பிளைட்ல. அவ போய் இறங்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் இறங்கி பிளான் போட்டாதான் அவ எக்ஸாம் எழுதுறத நிப்பாட்ட முடியும். ஆனா இவ்ளோ செலவு பண்ணி ரிஸ்க் எடுத்து அவ எக்ஸாம் எழுதுறத தடுக்கறமே என்ன? அவ எழுதிட்டு போட்டுமே, நமக்கு என்ன? இப்படி அலட்சியமா இருந்திருந்துதா இப்ப வெட்ட முடியாத ஆலமரமா அந்த இந்திரா நிக்கிறா? அவ ரொம்ப புத்திசாலி ஹேமா, கண்டிப்பா அவ பாஸ் ஆகிடுவா. அப்புறம் கலெக்டர் ஆகுறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்புறம் ஜெயாக்கா கலெக்டரோட மாமியாரின் பேர் வருதுன்னு டைவர்ஸ கேன்சல் பண்ணிடுவாங்க. இனிமேதான் நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும். என்னது, கடைசியில ஜெயா அத்தையவே மாத்திருவான்னு சொல்றீங்களா? அவ போற ஸ்பீட நீ பாக்கலையா? அவ என்ன சொன்னாலும் கேட்டுட்டே இருக்காங்க. கௌதம் அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். இப்ப நாம சின்ன கேப் கொடுத்தா கூட ரொம்ப கஷ்டப்படுவோம். அட, ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். ஆமா, அந்த இந்திராக்கு ஒரு டெல்லி மும்பை அங்கெல்லாம் எக்ஸாம் போட மாட்டாங்களா? ஏன் இல்ல, எப்படியும் ஃப்ளைட்ல போறதுன்னு ஆயிடுச்சு. அப்படியே பெரிய சிட்டியா சுத்தி பார்க்கலாம்ல நம்மளும். நாங்க இப்ப சொல்ற வேலை ரொம்ப கிரிட்டிக்கலான வேலை. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். மேம், எங்க நெட்வொர்க் பயங்கர ஸ்ட்ராங். நாங்க எதை செஞ்சாலும் பர்ஃபெக்ட்டா செய்வோம். அதுவும் எங்கள மாதிரி ப்ரொஃபஷனலா பண்ண கோயம்புத்தூர்ல எங்க டீமை விட்டா வேற ஆளே கிடையாது. இந்த மாதிரி பில்ட் அப் எல்லாம் கேட்டா அழுத்து போச்சு. தனியா ஒரு லேடியா வந்திருக்கீங்க, உங்களை நம்பலாமா? Ha 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 ha.
ஒன்னுள்ள பாய்ஸ், ஒரு டெமோ காட்டினேன், நீங்க போய் உட்காருங்க. பாத்தீங்களா மேம், சும்மா கத்தி கபடான்னு வெளிப்படையா சுத்திட்டு போன்னு நினைக்காதீங்க. நாங்களும் அப்கிரேட் ஆயிட்டோம். ஓகே, இப்ப நான் உங்களை நம்புறேன். இப்பவே அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். நீங்க வேலையை பக்காவா முடிச்சிருங்க. ஓகே மேம். கௌதம் கார் மாதிரியே இருக்கே. என்ன கௌதம் கார் மாதிரியே இருக்கு? ஐயோ, கௌதம் தான் இறங்குறான். இந்திராவும் இறங்குறா. வீட்ல ரெண்டு பேரும் என்ன நடிப்பு நடிச்சாங்க இப்ப பாத்தீங்களா? அந்த கார் என்னமோ அவன் அப்பா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி எவ்வளவு பந்தவ வரா பாரு. சோலி முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் முடிச்சிட்டான். நம்ம இத உடனே அத்தைக்கு போன் பண்ணி சொல்லிடலாம். அப்பதான் முட்டாள் அறிவு இருக்கா? இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு அக்காக்கு தெரிஞ்சிடாதா? நீ பாட்டுக்கு டயல் பண்ற, கொஞ்சம் வெயிட் பண்ணு, அப்புறமா பேசலாம். மேம், எனி ப்ராப்ளம்? நோ நோ நோ. அதோ அங்க பேசிட்டு இருக்காளே, அவதா இந்திரா. நீங்க எனக்காக தூக்க வேண்டிய ஆளு அவதா. நல்லா பாத்துக்கோங்க அவளை. இவளுக்கா இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க? பாக்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா? இவளெல்லாம் அசால்ட்டா தூக்கிடலாமே. ஆளை பார்த்தாலும் சாதாரணமா எட போடாதீங்க. அவ ஜலஜால கேடி, பயங்கர புத்திசாலி. என்ன பிளான் பண்ணாலும் அது எப்படியாவது டீல் பண்ணிடுவா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.